நீலி பெருங்காதி ஹேர் ஆயில், முடி உதிர்தல், இளநரை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. 15 நாட்களில் ரிசல்ட். ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் இதே சரி பண்ணிக்கலாம், நம்ம மருத்துவர்கிட்ட போய் நம்ம வீணாக பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அது தனக்குத்தானே மருத்துவம் செய்யும் பொழுது சில விஷயங்கள் வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட அரளி விஷச்செடியே வீரன்னு அதை மருந்தாக பயன்படுத்த சொல்கிறாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் அரளியும் மருத்துவ பயன்மிக்க ஒரு தாவரம் தான். நம்ம இணை வச்சு குடிக்கிறத மறந்தோம், இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை இழந்தோம். மருந்துகள் நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டிகளே இருக்கும், அதுவே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். காய்ச்சல்லேருந்து வயிறு வலியிலேருந்து சித்த மருத்துவ விழிப்புணர்வு கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ டெங்கு காலத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சித்த மருத்துவத்துக்கு உண்டான மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். டெங்கு, அப்புறம் வந்த சிக்கன் குனியா, அப்புறம் இப்போ வந்திருக்கிற கொரோனா, இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சித்த மருத்துவ விழிப்புணர்வு அதிகமாயிருக்கு. இதுக்கு வந்து சமூக வலைதளங்களோட தாக்கமும் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். மக்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த விஷயந்தான் சித்த மருத்துவம் வந்து பன்னெடுங்காலமாக நம்மக்கிட்ட சமூகத்தில் இருந்த விஷயந்தான். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கொள்ளை நோய்களோட தாக்கம், அதில் எப்படி நம்ம சித்த மருத்துவத்துலேருந்து நம்ம விடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே இந்த மறுமலர்ச்சிக்கு ஒரு காரணமும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள். இப்போ சமூகத்தை ஒவ்வொருத்தரோட உள்ளங்கையிலுமே நமக்கு வந்து இப்போ செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மொபைலில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மைன்னு தான் மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதில் படித்தவங்க படிக்காதவங்க விதிவிலக்கே இல்லை. நமக்கு அது குறிப்பாக ஆரோக்கியம் கொடுத்த தகவல்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் ஆகும், இல்லை ஃபேஸ்புக்கில் வர நியூஸ் ஃபீடில் வரக்கூடிய செய்திகளையும் பார்க்கும் பொழுது அது அப்படியே உண்மையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத 100 விழுக்காடு வந்து நம்புகிறாங்க. இது நமக்கு வந்து இதுவே வந்து நம்ம சித்த மருத்துவத்துக்கு ஒரு ஆபத்தாகவும் நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டு பக்கமும் இதில் இருக்குது. எந்த அளவுக்கு இது மறுமலர்ச்சியை உருவாக்குச்சோ அதே அளவில் இது துறைக்கு, சித்த மருத்துவ துறைக்கு, இது போன்ற இந்திய மருத்துவத்துறைக்கு ஒரு ஆபத்தாகவும் இது வந்து இருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயை குணமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வர்ற செய்திகளை நம்ப தொடங்கும் போது எல்லாமே செய்து பார்க்கணுங்கிற ஒரு மனநிலை வருது. ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் இதே சரி பண்ணிக்கலாம், நம்ம மருத்துவர்கிட்ட போய் நம்ம வீணாக பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. இன்னும் அலோபதி துறை மேலே இருக்கக்கூடிய இயல்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, இந்த அதிகப்படியான பணம் செலவாகுது, நிறைய பரிசோதனை செய்ய சொல்கிறாங்க, மருத்துவர் வந்து கொஞ்சம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வரும்போது கொஞ்சம் வியாபார வித்திகளை சில மருத்துவமனைகள் கையாளுது, இதெல்லாம் ஒரு பொது தளத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு நிலை இயல்பாகவே எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எல்லோரும் அப்படி பண்ணுறதில்லை அப்படிங்கிறனா கூட அதையும் நம்ம மறுக்கவும் முடியாது. ஒட்டுமொத்தமாக அந்த துறை அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. அந்த சூழலில் அவங்களுக்கு ஒரு வடிகாலாக இந்த சித்த மருத்துவம் நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு சில குறிப்புகள் இருக்கா, அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாமேங்கிற ஒரு ஆர்வம் வந்து இளைஞர்கள்ட்டேருந்து பெரியவர்களுக்கு எல்லாத்தையுமே வர தோங்குது. பட் இது வந்து ஒரு உண்மையான ஒரு வளர்ச்சியால் அது வீக்கமாக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நாங்கள் வீக்கமாக தான் பார்க்குறோம், இது வந்து உண்மையான வளர்ச்சி இல்லை. உங்களுக்குன்னு ஒரு குடும்ப சித்த மருத்துவரை நீங்கள் அடையாளம் கண்டு உங்களுக்குரிய பிரச்சனைகளை சொல்லி அதற்குண்டான தீர்வுகளை நாடுவதான் முறையாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜ்களையோ இல்லை நம்ம சித்தப்பா அனுப்பியிருக்காரு இல்லை நம்ம நண்பர் அனுப்பியிருக்காரு அது உண்மையாக தான் இருக்குன்னு நம்பி நம்ம அதுக்கு நாமே வைத்தியம் செய்யும்போது சில தீங்கான விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை நாங்கள் சந்திக்கும்பொழுது இந்த மாதிரியான தொந்தரவுனால் வரக்கூடியவங்கள பார்க்குறோம். சில செய்திகளை நம்பி அதன் மூலமாக சில மருந்துகளை அவங்களாவே எடுத்துக்கிட்டு அதற்குண்டான பக்க விளைவுகளோடு அவங்க வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ குறிப்பாக தொலைக்காட்சியில் வரக்கூடிய குறிப்புகளை பார்க்குறாங்க, அதை அவங்க அப்படியே பின்பற்றும்போது தனக்குத்தானே மருத்துவம் செய்யும்பொழுது சில விஷயங்கள் வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட செய்தி படிச்சிருப்பீங்க, 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து ஒரு மருந்தை சாப்பிட்டு இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு தகவல், காந்தட் கிழங்கு சாப்பிட்டு இறந்து போனார்ங்கிற தகவல் கூட நமக்கு செய்தியாக பரவச்சு. இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்குது. தென்காசியில் சில வருடங்களுக்கு முன்னாடி சில மருந்துகளை சாப்பிட்டு 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க, நாட்டு மருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி இருந்துச்சு. இப்படி 2 வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி செய்திகள் வருவதும் அடங்கி போவதும் இயல்பு தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த சுய மருத்துவம் தான் அதனுடைய முழு வீரியம் தெரியாமல், மருந்துகளோட முழு வீரியம் தெரியாமல் அதில் இறங்கி நமக்கு நாமே இதை வைத்தியம் செய்கிறதும் இதில் ஒரு ஆபத்தாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக அந்த காந்தர் கிழங்கு வந்து அது வந்து அதுலேருந்து இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து மருந்தாக பயன்படுத்த விட நேரடியாக அந்த கிழங்கே வந்து நம்ம யாரும் மருந்தாக கொடுக்கறதில்ல. ஆனால் அந்த செய்தி அவர் படிச்சிருக்கும் போது அந்த நம்ம இளைஞர் எப்படி படிச்சிருப்பார், இது வந்து தமிழ்நாட்டோடைய மலராக இருக்குது, இது புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்லாம் அவர் செய்தியாக ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக படிச்சிருக்கலாம், யாராவது சொல்ல கேட்டிருக்கலாம், எங்கேயாவது அவரை அதை தெரியாமல் அவர் போய் காந்த கிழங்கு, ஏன்னா அது கிழங்குங்கிறது மண்ணுக்கடியில் இருக்கக்கூடியது, வெளியே வெளியே தெரியக்கூடிய கிழங்குகள், அதை போய் தோண்டி எடுத்து அவர் சாப்பிட்ருக்காரு அப்படின்னா ஏற்றுமதியில் அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் அது ஒன்று, இதுலேருந்து புற்றுநோய்க்கு வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவர் படிச்சிருக்க கூடும்.
ஸோ இது வந்து மிகப்பெரிய மருந்தாக இருக்குதுன்னு சொல்லி தான் அவர் அதை சாப்பிட்டு இன்றைக்கி இறக்கக்கூடிய தருவாயில் இருக்குது. தென்காசியில் நடந்த சம்பவம் இதே மாதிரி தான், மிகப்பெரிய மருந்து இது, சுகருக்கு இதுதான் மருந்து, இதை சாப்பிட்டா சுகர் சரியாங்கிறதுனால அவங்க மருந்து சாப்பிட்டதாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் இந்த மாதிரியான சமூக வலைதள தாக்கம் தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. பொதுவாக என்ன செய்யணும், மக்கள் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ அரளின்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அரளிங்கிறது விஷச்செடி. இப்போ நான் அரளியில் நான் ஒரு மருத்துவ குறிப்பை குடிக்கிறேன்னா நீங்கள் அதை பார்த்து சிரிப்பீங்க, அரளி விஷச்செடியே இவரேன்னு அதை மருந்தாக பயன்படுத்த சொல்கிறாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் அரளியும் மருத்துவ பயன்மிக்க ஒரு தாவரம் தான், பெருநோய்களுக்கு அதை நாங்கள் மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம். அதுலேருந்து எப்படி மருந்தாக எடுத்து பயன்படுத்தணும், எப்படி அதை பிரயோகிக்கணுங்கிற அறிவு மருத்துவர்களுக்கு இயல்பாக எங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. நாங்கள் அதை அந்த நோக்கத்தோடு அதை பயன்படுத்துகிறோம். அது மருந்தாக பயன்படும், அரளி கூட மருந்தாக பயன்படும். ஆனால் அதை போய் நாங்கள் சமூக வலைதளத்துலேயோ பொது தளத்திலேயோ மருத்துவர்களாக நாங்கள் வந்து சொல்ல போவதே இல்லை இதை பயன்படுத்துங்க அப்படின்னு. சிலர் வந்து தங்களுடைய வியாபாரத்துக்காகவும் தங்களை பிரபலப்படுத்திக்காகவும் இந்த மாதிரியான குறிப்புகளை எழுதுவதையும் யூடியூப் சேனல்களில் கிட்னியை சுத்தப்படுத்தணுமா, ரத்தத்தை சுத்தப்படுத்தணுமா, மூளை நல்ல தொப்பையை கரைக்கணுமா, இது போன்ற செய்திகளை கவர்ச்சியான தலைப்புகளை வச்சு நீங்கள் வர்றதை பார்த்துருப்பீங்க. இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம், ஒரு டீடாக்ஸ் பண்ணிக்கலாம், நமக்கு நாம ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இது எல்லாமே உங்களுடைய குடும்ப சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்ததுன்னா இதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி இல்லாத ஒரு சூழலில் இது போன்ற பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னால நம்ம அரளி எப்படி ஒதுக்குறோமோ அதேமாதிரி ஒவ்வொரு செய்தியுமே நீங்கள் அரளியாக தான் பார்க்கணும். இதில் என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இங்கே எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் அதை நம்ப வேண்டாம், உங்களுடைய குடும்ப சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, இல்லை உங்கள் குடும்பத்திலே உள்ள பாட்டிகள்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் சாப்பிடலாமா கூடாதுன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. கடந்த ஒரு ஜென்ரேஷனாக தான் நம்மளுடைய அடிப்படை மருத்துவர்கள் நம்ம இழந்து நிற்கிறோம். சித்த மருத்துவ அறிவுங்கிறது பாரம்பரியமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடத்தப்பட்டு வந்தது தான். பிரசவ காலத்துலேயும் சரி, ஒவ்வொரு நோய்படுதலையும் சரி, இந்த மாதிரி குழந்தைகள் தாக்கத்தின் போது வீட்டிலேயே நம்ம வந்து கஷாயம் செஞ்சு குடித்தவங்க தான், லேகம் செஞ்சு சாப்பிட்டவங்க தான், தைலம் தயாரித்தவங்க தான், எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிமார்களுக்கு இந்த வைத்தியம் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் தெரியாமல் இருக்கும். அவங்க தான் இந்த நவீன மருத்துவ தாக்கத்தில் நம்ம இணை வச்சு குளிக்கிறத மறந்தோம், இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை இழந்தோம், அப்புறம் நம்ம நோய்க்கான மருந்தை நம்ம மருத்துவரை தேடி நாடி செல்ல வேண்டிய காலம் வந்தது. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 80 விழுக்காடு நோய்களுக்கு மருந்துகள் நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டிகளே இருக்கும், அதுவே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். காய்ச்சல்லேருந்து, வயிறு வலியிலேருந்து, சிறிய சுவாச பிரச்சனைகள்லேருந்து, இருமல் சளி போன்ற அடிப்படையான நோய்கள், இதுக்கு தான் நம்ம மருத்துவத்துக்குன்னு அதிகமாக செலவழிப்போம். இப்போ 80 விழுக்காடு நம்மளுடைய வருமானத்தில் 80 விழுக்காடு வந்து மருத்துவத்துக்கு செலவழிக்கிறோன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் செலவழிப்போம். இதெல்லாம் நம்மளே சரி பண்ணக்கூடிய விஷயங்க தான். அது இயல்பாக நம்ம குடும்பத்தில் மருத்துவ அறிவாக இருந்தது, அது இப்போ இல்லை, அது இப்போ சமூக வலைதளமாக சுருங்கிருச்சு. இப்போ சமூக வலைதளத்தில் வர்றது எல்லாமே நம்ம நம்பி அதுதான் உண்மைன்னு நினச்சி போனோன்னா இது மாதிரியான பக்க வழிகளை நம்ம எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் என்ன ஆகுதுன்னா, இதனுடைய பழி வந்து சித்த மருத்துவத்தின் மேலே விழுது. செய்கிறது என்னமோ நம்ம ஒரு தனி மனிதர் செய்த தவறு தான் இது. அவர் வந்து குறிப்பிட்ட மருத்துவர் இல்லாமல் தனக்கு தானே மருத்துவம் பார்க்குறது, அது பிரச்சனை வந்து எங்கே திரும்புதுன்னா மருத்துவத்தின் துறை மேலே திரும்புது. சித்த மருத்துவம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு பழியை கொண்டு இங்கே போட்டுருவாங்க. இங்கே யாரும் மருத்துவரை பார்த்து அதன் மூலம் ஏற்பட்ட பக்க விளைவுகளை கண்டு அதன் மூலமாக அந்த மருத்துவத்தில் மேலே ஒரு பழி போட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ கூட ஒரு தனி மருத்துவரை தவிர ஒரு துறை மீது நம்ம செலுத்த முடியாது இல்லையா. ஒரு துறையே நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள், பல வித கற்பிதங்களை சித்தப்படுத்துறது மேலே பூத்தி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த சமூகத்தை இருக்குது, அதில் சாப்பிட்டா ஈரல் கெட்டு போயிடும், கிட்னி கெட்டு போயிருங்க பார்த்தா ஒரு பொது புத்தியில் நிறைய ஒரு பழைய ஆள்கிட்ட நீங்கள் கேட்டீங்களாலே தெரியும், இன்றைக்கும் வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது போன்ற கொள்ளை நோய்களில் வரக்கூடிய விழிப்புணர்வு தான் சித்த மருத்துவத்துன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே வெளியே தெரிகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதுவே இந்த மாதிரியான பக்க விளைவுகளை உருவாக்குவதற்கும் காரணமாக இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு நிதானத்தில் இருந்து இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகள் வரும் பொழுது உங்கள் குடும்ப சித்த மருத்துவரை நீங்கள் அணுகி நீங்கள் அதுக்குரிய விளக்கத்தை கேட்டு, இல்லை உங்களுக்குரிய நோய்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விழிப்புணர்வாக நீங்கள் இதை எடுத்துக்கணுமே தவிர, எந்த ஒரு சமூக வளத்தில் வரக்கூடிய செய்திகளை ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்துக்கணுமே தவிர அதே நம்ம பயன்படுத்தணும், நம்மளே செஞ்சு நம்மளே மருத்துவராயிடணும் யாரும் முயற்சி பண்ணாதீங்க. நிறைய பேர் உங்களை குழப்புறதுக்கு சமூகத்தில் தயாராக இருக்காங்க. எப்பவும் விழிப்புடன் இருங்கள். நன்றி.